இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆப்பிள் வச்சு பண்ணுற மாதிரி ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெல்கம் டு மை வைஃப்ஸ் கிச்சன். எவ்ரி ரெசிபி ஹியர் இஸ் மேட் வித் லவ். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/4 கப் அளவுக்கு நான் ரோல்டு ஓட்ஸை மிக்சி ஜாரில் ஒரு பல்ஸில் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி பொடி பொடியாக இருக்கும். இது கூடவே வந்து 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 கப் அளவுக்கு வந்து சர்க்கரை, ப்ரௌன் சுகர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது கூடவே வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர். இது வந்து அன்சால்டட் பட்டர். ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் முன்னாடி எடுத்து வச்சுட்டேன், அதனால் பட்டர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் பட்டர் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் சேர்த்திக்கிறேன். கூடவே வந்து கொஞ்சமாக சினமன் பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் வேணா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதுக்கு தேவையான ஆப்பிளை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஹனி கிறிஸ்ப் ஆப்பிள் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து தின் ஸ்லைசஸாக நான் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த சைஸஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா பைட் பண்ணுற சைஸ் வேணும்னா நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் தின் ஸ்லைசஸாக எடுத்திருக்கேன். இப்போது நம்மளோட ஆப்பிள் ரெடி ஆகிடுச்சு, பேக்கிங் ட்ரேவும் ரெடி ஆகிடுச்சு. பேக்கிங் ட்ரேயில் அடியில் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஓட்ஸ் ஸ்வீட் ஃப்ளவர் மிக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் லேயராக அப்ளை பண்ணிடலாம். இதை வந்து நல்லா அழுத்தி விட்டுருங்க. கீழே வந்து பிஸ்கட் மாதிரி நமக்கு கடிச்சு சாப்பிட்றதுக்கு இருக்கும். ஸோ அதனால் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு லேயர் மாதிரி கிடைக்கும். இல்லை அப்படின்னா தூள் தூளாக அப்படியே வந்துடும். நம்ம ரெடி பண்ண இந்த ஓட்ஸ் ஸ்வீட் ஃப்ளவர் வந்து பாதி அளவுக்கு நம்ம இதில் யூஸ் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, இதை வந்து மேலே லேயருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள் ஸ்லைசஸை ஒரு லேயர் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். இதுக்கு மேலேயே வந்து கொஞ்சமாக சினமன் பவுடர். உங்களுக்கு வாசம் பிடிக்கும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து சுகர், இதுவும் வந்து ஆப்ஷனல் தான். இதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த ஓட்ஸ் ஸ்வீட் ஃப்ளவர் மிக்சரை வந்து லைட்டாக தூவி விட்டுடுங்க. இதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஆப்பிள் வச்சிடலாம். அப்புறம் கொஞ்சமாக சினமன் பவுடர். திரும்பவும் அது மேலேயே கொஞ்சமாக வந்து சர்க்கரை தூவிக்கலாம். ரிமைனிங் இருக்க இந்த ஓட்ஸ் ஸ்வீட் ஃப்ளவரை வந்து மேலே ஃபுல்லாக தூவி விட்டுடுங்க. இந்த டைம் வந்து மேலே அழுத்தி விட தேவையில்லை. உங்களுக்கு மேலேயும் அந்த பிஸ்கட் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அழுத்தி விடலாம். இல்லை அப்படின்னா லைட்டாக தூவி விட்டிங்கன்னா போதும், மேலே வந்து அந்த தூள் தூளாக ஆனால் பேக் பண்ணி எடுக்கும்போது க்ரன்ச்சியாக கிடைக்கும். உங்களுக்கு அந்த ஓட்ஸ் ஸ்வீட் ஃப்ளவர் எல்லாமே நீங்கள் ஓட்ஸ் வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே வந்து ஸ்வீட் ஃப்ளவர் மிக்சர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 35-40 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா மேலே இந்த மாதிரி அழகாக கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆப்பிள் கிரம்பிள் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இது கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் மேலே வந்து நல்லா தூள் தூளாக உதிரும். அடியில் வந்து ஒரு பிஸ்கட் மாதிரி லேயராக இருக்கும் நமக்கு. இதுக்கு மேலே ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மேலே ஒரு லேயர், அடியில் ஒரு லேயர். அடியில் இருக்க லேயர் பிஸ்கட் மாதிரியும், மேலே இருக்க லேயர் வந்து நல்லா தூள் தூளாகவும் இருக்கும். சென்டரில் வந்து ஆப்பிள் வித் சினமன், அதோட ஃப்ளேவரே வந்து தனியாக தெரியுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை அட்லீஸ்ட் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஈவினிங் ஹெல்த்தி ஸ்நாக்காக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாத்துக்குமே பிடிக்குங்க.